தமிழ்ச்சிங் டேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கிற பேராலிங்கை வந்து நான் என்னோடய கேடைஓக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அந்த இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல, பிகாஸ் என்ன ரீசனுக்காக நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் வாலெட்டில் நீங்கள் வந்து என்ன போட முடியாது அப்படின்னா, லிமிட் ப்ரைஸ் வந்து நீங்கள் போட்டு வைக்க முடியாது. அதாவது இப்போ 0.38 டாலருக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னா அந்த ப்ரைஸுக்கு மட்டும்தான் உங்களால் விற்க முடியும். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து இப்போ ஒரு 0.5, 0.6 அந்த மாதிரி போகிறப்ப நீங்கள் செல் ஆர்டர் போட்டு உங்களால் வைக்க முடியாது. நீங்கள் எப்போ அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் அதை வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ஒவ்வொரு டைமும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியறதில்ல. அந்த ப்ரைஸ் எப்போ ஒரு செகண்டில் மேலே போயிட்டு கீழே வந்துடும். ஸோ அதனால் இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து கேடைஓ அப்படிங்கிற அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். கேடைஓவில் மட்டும்தான் பேராலிங்க் வந்து இப்போதைக்கு லிஸ்ட் ஆகிருக்கு, இன்னும் மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இன்னும் லிஸ்ட் ஆகலை. அதனால் நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இதையே வந்து கேடைஓக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த கேடைஓனுடைய லிங்க்கு கீழே இருக்குது. வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்க்கலாம். எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி, நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது கிரிப்டோ பை அண்ட் செல் பண்ணுறதுல லாஸ் ஏற்பட்டதுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். உங்களோட ஓன் அனாலிசிஸுக்கு அப்புறமே நீங்கள் வந்து உங்களோட பை அண்ட் செல் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த சென்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கேடைஓவில் போயிட்டு இதனோட அட்ரஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வாங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு அட்ரஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த PEP20 அப்படிங்கிற அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து PEP20 அட்ரஸ் தான். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ எங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 2118 காயின் வந்து எங்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து 50 காயின் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் கொடுத்துட்டேன். நான் அதை வீடியோக்காக மட்டும்தான் நான் அதை வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் பை பண்ணேன். நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ நெட்ஒர்க் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0.18 டாலர் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நான் வந்து வேற ஒரு மெத்தடில் எடுத்துகிட்டு போனேன். ஆக்சுவலாக நான் இங்கேருந்து பிஎன்பிக்கு செல் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஸோ இது வந்து நம்ம இப்படி எடுத்துகிட்டு போனால் அங்கே வந்து கிரெடிட் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு செக் பண்ணி தான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி இருந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பேராலிங்காகவே நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ரொம்ப லோ ஃபீஸில். ஸோ நீங்கள் செல் பண்ணி அங்கே போய் பை பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம வந்து பேராலிங்க் வந்து நம்மளுக்கு இப்போ நம்மளோட கேடைஓவில் வந்து கிரெடிட் ஆகுதா அப்படின்னு. இந்த கேடைஓ எக்ஸ்சேஞ்சஸை பொறுத்தளவு மேக்ஸிமம் வந்து ஒரு 30 to 45 minutes ஆனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து எடுத்துகிட்டு வரது கிரெடிட் ஆகுது. ஸோ இப்போ பார்க்கலாம் நம்மளுக்கு எப்போ கிரெடிட் ஆகுதுன்னு. கிரெடிட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த காயின் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. நியர்லி ஒரு 1/2 hour போல் டைம் எடுத்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, நான் அதை யாரையும் வந்து கம்பல்சரி நீங்கள் இங்கே வித்ட்ரா பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ எனக்கு வந்து இது பெட்டராக தோணுச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து பேராலிங்கை வந்து நான் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப மறக்காமல் PEP20 அந்த அட்ரஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு போங்க. எத்தீரியம் இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே கிரெடிட் ஆகிடுச்சு, வெறும் 0.18 டாலர் தான். ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ விருப்பப்படும் நண்பர்கள் வந்து உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வாலெட்டை விட இது பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது என்னோடய லிமிட் ஆர்டர் போட்டு வைக்கிறதுக்கு இப்போ ஃபார் த எக்ஸாம்பிள் 0.39 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை இது வந்து நான் 0.65 அந்த மாதிரி போச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை செல் பண்ணுறதுக்காக நான் செல் ஆர்டர் போட்டு வைக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்லேயே வச்சுக்கலாம். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ஸில் கேளுங்கள், அதுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வந்து கீழே ஃபினான்ஸு, அது தவிர கியூ காயின், பிட்பிஎன்ஸு, வசீரெக்ஸு, ஜியோடஸ், இதனோட லிங்க்ஸ்லாம் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வசீரெக்ஸில் வந்து இந்த டெபாசிட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறீங்க. என்னை பொறுத்தளவு நான் வந்து மோஸ்ட்லி டெபாசிட்டுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஜியோடஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். INR டெபாசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதில் வந்து 0 fees வந்து நீங்கள் உங்கள் த்ரூ பேங்க் மூலமாகவே, நெஃப்ட், IMPS மூலமாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சளவு INR யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணுறதுக்கு
நீங்கள் வந்து ஒன்று பிட்பிஎன்ஸ் எக்ஸ்சேஞ்சோ இல்லைன்னா ஜியோ டெஸ்ஸோ யூஸ் பண்ணுங்கள். ஜியோ டெஸ்ஸில் ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இதில் வந்து கொஞ்சம் ட்ரேடிங் ஆகிறது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ டிஆர்எக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபினான்ஸில் குறைவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. நீங்கள் அதிகமாக ஒரு 0.5 பைசே அந்த மாதிரி அதிகமாக ட்ரேட் ஆனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மோர் தென் சேஃபாக இருக்கிறதுனால நான் வந்து அந்த ஜியோ டெஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணுறதை பொறுத்தளவு எனக்கு அது கொஞ்சம் லாஸ் ஆக தான் செய்யும், பட் ஆனால் நீங்கள் ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்சஸில் B2B பண்ணுறத விட அது வந்து ரொம்ப மோர் தென் சேஃப் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் கருத்து. வேணும் அப்படின்னா நீங்கள் அதனோட லிங்க்கு கீழே இருக்கு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் யாருக்கேனும் ஆலைஸ் ப்ளூலேயோ அல்லது அப்டாக்லேயோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எனக்கு வந்து சின்ன பெனிஃபிட் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து அதனால் பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி.